ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டேட்ஸ் கிச்சன் அண்ட் கிராப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுங்கிறதாங்க நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சோண்டு தக்காளி வந்து நான் ஒரு பெரிய தக்காளி வந்து நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து ஜீரகம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து ஆம்சூர் பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கோம். அடுத்து கரம் மசாலா, இது வந்து ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், இது வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சோண்டு எடுத்திருக்கேங்க. இது போக அடுத்தது நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த வெங்காய பேஸ்ட்டுக்காக நான் வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் வந்து இஞ்சி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது பச்சை மிளகா பேஸ்ட்டு, ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு பல் பூண்டு நம்ம வந்து போட்டு இதை வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம தக்காளியுமே வந்து நம்ம வந்து பியூரி பண்ணி வச்சுக்கணுங்க. உப்பு வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வாங்க, எப்படி கிரேவி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க பாருங்க, வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நம்ம செஞ்சாச்சு. அடுத்தது வந்து அதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு பேஸ்ட் செய்யணும். இப்போ எதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் செய்யறோங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மில்க் பவுடர் போட்டுக்கிறோம். மில்க் பவுடர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும், கிரேவி வந்து நல்லா கெட்டியா இருக்கும், நல்லா இருக்குங்க உங்களுக்கு. ஸோ கொஞ்சோண்டு நான் வந்து இதுல ஆம்சூர் பவுடர் போடுறேன். அடுத்தது கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போடுறேன். கொஞ்சோண்டு ஜீரகத்தூள். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுறோம். ஸோ கரம் மசாலா போட்டாச்சு. இப்போ மில்க் பவுடர் போட்டிருக்கோம், ஆம்சூர் பவுடர் போட்டிருக்கோம், ஜீரக பவுடர் போட்டிருக்கோம், அடுத்தது ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து தண்ணியிலே மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து பால் இருக்கு இல்லைங்களா, பால் கொஞ்சம் எடுத்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணுங்க. பாருங்க, இப்போ இந்த பேஸ்ட் நம்ம பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம எப்படி கிரேவி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க, நான் கொஞ்சம் வந்து தயிரும் எடுத்திருக்கேங்க, கெட்டி தயிர். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, இது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி தயிர் விடாதே நீங்கள் வந்து விட்டுறலாம். தயிர் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து விட்டுறலாங்க, இது ஆப்ஷனல். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சுங்க கடாயில். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு வந்து இது ஜீரகம் வந்து போட போகிறோங்க. இப்போ ஜீரகம் வந்து வெடிக்குது. வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வெங்காய பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, இது நாளையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ஜீரகம் வெடிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்க, வெங்காய பேஸ்ட் வந்து வணங்கிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டை போடுறோம். இது ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா வணக்கணுங்க. இது இப்போ பாருங்க, தக்காளியும் நமக்கு வணங்கிடுச்சு. ஸோ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நான். மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வணக்கிறோம். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா, வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் பக்கமாக வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், வேண்டாக்கி விட்டுடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் இதையும் வந்து நம்ம வந்து நல்லா அப்படி வணக்கணுங்க. பாருங்க, இதுவும் தயிரும் நம்ம வந்து ஊற்றிட்டு வந்து வணக்கியாச்சு. அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றுறோம். பாருங்க, இப்போ இதே போட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து சேரணும். அந்த மசாலா வாசனையில் கொஞ்சம் வந்து
அந்த பச்சை வாசனை வந்து நம்ம போற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வணக்கறோம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்க வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் இதுல வந்து ஊத்திக்கலாங்க. இது கெட்டியாயிரும் எப்படியும். அந்த பேஸ்டை நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ உப்பு போடுறேன். மிக்ஸ் பண்றோம். அடுத்தது பன்னீர் போடுறோம். பன்னீர் வந்து நீங்க வேணும்னா லைட்டா வந்து எண்ணெய் ஊத்தி நீங்க அதை வந்து ஃப்ரை பண்ணி போடலாம், இல்ல அப்படியே வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாங்க. சோ இப்ப நான் அப்படியே தான் போட போறேன் பன்னீர் வந்து. இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் வந்து நம்ம நல்லா இதை வந்து அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ இது வந்து ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கசூரி மெத்தியை வந்து இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தூங்கி விடுறீங்க. பாருங்க நமக்கு பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து வருங்க. நன்றி, வணக்கம்.